தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு கூட போராடுகிறதை காட்டிலும் நாம நிறைய என்ன செய்யறோம் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோட போராடுறதை விட நம்ம தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதுலே நாம் அதிகமான முயற்சி எடுக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். தினமும் 9 மணிக்கு சரியாக நைட் 9 மணிக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், ப்ரீமியரிங் பண்ணுறோம். நீங்கள் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நேற்றைய தினத்தில் அநேகர் இதை பார்த்துருந்தீர்கள், அதற்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் வந்து இதுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, இது வந்து எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்ததை கேட்டோம். அதற்காக நன்றி. ஆண்டவருக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இது தொடர்ந்து தினமும் 9 மணிக்கு இந்த காணொலியானது உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும். நீங்கள் பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்களையும் அவர்களையும் பெற்றுக்கொள்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்திய 17 அதிகாரத்தினுடைய பகுதி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பகுதி தான். ஒரு தகப்பன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிற மகனை கூட்டிக் கொண்டு சீசர்களிடத்திலே கொண்டு வருகிறார். சீசர்களிடத்திலே கொண்டு வருகிறபடி சீசர்களால் அந்த மகனை சுகமாக்க முடியவில்லை. அதனால் இயேசு கிறிஸ்துவத்தில் கொண்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து இடத்துல கொண்டு வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மகனை சுகமாக்குகிறார். இந்த காரியம் உங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்ச காரியம்தான். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்த பொழுது அந்த நாய்க்குட்டி, மேசையின் கீழே இருக்கிற நாய்க்குட்டி எஜமானுடைய அப்பத்திற்காய் அது யோசித்து அது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் அங்கே நான் நேற்றைய தினத்தில் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இங்கு அதோடு கூட இதை நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இங்கு இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் வந்து இந்த இடத்துல குஷ்ட்ரோகியை சுகமாக்கி இருக்கிறார், குருடர்கள் பார்த்திருக்கிறார்கள், மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து சீஷர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மத்திய 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் இந்த கிராமங்கள்லாம் போய் அவர்கள் அற்புதம் செய்கிறார்கள். அவர்கள் மூலமாகவும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இந்த சூழ்நிலையெல்லாம் நடக்குது. இந்த சூழ்நிலையில் 17வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அவர்களால் அது கூடாமற் போயிற்று அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு பெரிய அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்ததாக கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே அவங்க பெருசாக எதிர்பார்த்திருப்பாங்க. இசீசர்கள் வந்து பெருசாக எதிர்பார்த்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அற்புதம் நடக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவில் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து அதற்கு ஏன் ஆண்டவரே நடக்கலை அப்படி எப்படி கேட்குறாங்கன்னா, அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். தனியாக இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க. இன்றைக்கு அநேகருடைய மனதில் வந்து நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஜெபிச்சு இது நடக்கலையே, நான் செஞ்சு இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி அநேக ஆவிக்குரிய வட்டாரங்களிலே கேள்வி உண்டு. நான் இப்படி எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கிறேனே அப்படின்ற காரியம் உண்டு. இதற்கு வந்து ஒரே ஒரு தெரிவு இயேசு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, உங்கள் அவிஸ்வாசத்தின் நாள் தானே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த இடத்த பயங்கரமாக எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுறார். இது வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பைக் இருக்குது ஆனால் அதுக்கான கீ இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். பைக் இருக்குது ஆனால் அதுக்கான கீ என்கிட்ட இல்லை, பைக் இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை தான் இந்த இடத்துல நாம் சொல்லிக்கொள்ள முடியக்கூடிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. இதுக்கான கீ என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் லைஃப்க்கான ஒரே ஒரு கீ உண்டு. அது என்ன அப்படின்னா, ஃபெய்த். வித்தவுட் ஃபெய்த் வி ஆர் நாட் குவாலிஃபைடு டு பி அஸ் எ கிறிஸ்டியன். கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. விசுவாசம் இல்லாமல், விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை நியதி. இந்த இடத்துல நாம் சில நேரங்களில் இதையே இழந்துட்டு நாம் ஆண்டவரை பிரதிபலிக்க விரும்புகிறோம். ஆனால் அது முடியவே முடியாது. இங்கே ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு சுலபமாக இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமான.
ரொம்ப சிம்பிளாக ஒரே அதிகாரத்தில், இது ஒரு பெரிய கதை, ஆனால் ஆண்டவர் ஒரே வசனத்தில் இந்த அதிகாரத்தில் அதிக பகுதியை இந்த காரியங்கள் பிடித்திருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வசனம்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அது வந்து இயேசு பிசாசை அதட்டினார், இதை தான் அவர் செஞ்சது. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டுனா அது அவனை விட்டு போயிட்டு, அது வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார்னா அதட்டினார். இது எப்படி சொல்லலாம், யூசிங் அத்தாரிட்டி வித் ஃபெய்த். நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி, தேவனுடைய பிள்ளை என்கிற அத்தாரிட்டியை விசுவாசத்தோடு பயன்படுத்த தெரியக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நாம் வருகிற பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இது ஒரு ஆழமான சத்தியம்தான், இதை நல்லா புரிந்து கொள்ளவும். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலைமைக்கே எப்போ வர்றோம்னா அந்த விசுவாசத்தினுடைய உச்சம்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற காரியத்தையே நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் நிச்சயமாய் பதில் உண்டு. சில நேரங்கள் நாம் ஏமாற்றத்தை பெற்றாலும் அதற்கு நிச்சயமாய் ஒரு தீர்வு உண்டு என்கிறது நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்ள முடிகிறது. ஓகே, இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன், யூசிங் அத்தாரிட்டி வித் ஃபெய்த். இதோட சேர்த்து நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அப்போது ஆண்டவர் வந்து சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வருகிற பொழுது இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அப்போ ஆண்டவர் வந்து எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன்னா நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டே போயிடுவேன் அப்படி அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா நம்மளிடத்துல கிரைஸ்ட் லைக் லைஃப், ஆண்டவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவை போல வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் நம்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறணும் அப்படின்னா ஆண்டவரோட எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவை போல மாறுகிறவர்களாய் நாம் மாறி போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த இடத்துல நான் சொல்றேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு கூட போராடுகிறதை காட்டிலும் நாம் நிறையா என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோட போராடுறமே தவிர நாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதுலே நாம் அதிகமான முயற்சி எடுக்கிறதில்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாம் அதிகமாக போராடுகிறதுலே நேரத்தை செலவழிக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா நாம் சோர்ந்து போகிறோம், நாம் ரொம்ப அப்படியே டயர்டாயிடுறோம். ஆண்டவரே, நான் நமக்கு பிரியமில்லாத காரியத்தோட இவ்வளோ தூரம் போராடியிருக்கேன் ஆண்டவரே, அது பெருசு இல்லை. நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவனுக்கு பிரியமானதை அதிகமாய் செய்கிற பொழுது தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் நம்முடைய சிந்தைகளை விட்டு அகன்று போகிறதை நாம் உணர முடியும். அதுதான் உண்மை, அதுதான் விசுவாசம். அப்போ தேவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்னா தேவனை போல மாறுகிறது, தேவனை போல் மாறுகிற வாழ்க்கை. இது எங்கேருந்து வரும் அப்படின்னா விசுவாசத்தின் பெயரில் தான் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சில ஏமாற்றங்கள் வருகிற பொழுது அந்த ஏமாற்றங்களுக்கு பின்பாக ஒரே ஒரு காரியம் இருக்கு என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய அவிசுவாசம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதிகமாய் ஆண்டவரை நம்முடைய அத்தாரிட்டியை நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் விசுவாசத்தோடு கூட நாம் வாழ்கிற பொழுது அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.